கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் எங்களது குழுவின் சார்பாக சுதந்திர தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாருங்கள், இன்றைய சாட்சியே ஒரு சாட்சி தான் எப்படின்னு கேட்குறீங்களா? நேற்று காலையில், அதாவது வெள்ளிக்கிழமை காலையில், நானும் என் மனைவியும் காஃபி குடிக்கிறதுக்காக உட்கார்ந்துருந்தோம். அப்போ என் மனைவி என்கிட்ட கேட்டாங்க, வெள்ளிக்கிழமை ஆகிட்டு இன்றைக்கி நம்ம சாட்சி போடணுமே, சாட்சி வருதா வரலையா, நீங்கள் யார்ட்டையாவது கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், வாரம் ஒரு சாட்சி ஏன் ப்ரோக்ராமா, அவருக்குள்ளது, அவர் சாட்சி தந்தால் போடுவோம், இல்லைன்னா விட்டுருவோம். எல்லார்ட்டையும் சாட்சி கேட்டு கேட்டு எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு சொன்னேன். அந்த கப்பில் இருந்து காஃபியை குடித்து முடிக்கிறதுக்குள்ளாகவே ஒரு ஃபோன் வருது எனக்கு. யாருன்னு பார்த்தா, ஹெவன்லி பிரெட் மினிஸ்ட்ரிஸ் இவாஞ்சலிஸ்ட் ஜேக்கப் வில்லியம்ஸ். அட்டன் பண்ணால் சொல்கிறாங்க, அண்ணன் 12 மணிக்குள்ளே 2 சாட்சி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, நான் உடனே அப்படியே மேலே பார்த்தப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, தெரியாமல் சொல்லிட்டேன், நான் எது சொன்னாலும் நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் எது பண்ணாலும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். அதாவது நம்முடைய உட்காருதலையும் நம்முடைய எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஒன்றையும் நாம் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்ள இருப்பவர் சகோதரி எஸ்தர் எட்வர்ட். இவர்கள் தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாகர்கோவில் பகுதியை சார்ந்தவர்கள். இங்கே மகாராஷ்டிராவிலே மும்பையிலே பாண்டு பகுதியில் உள்ள மங்கத்ராம் என்ற பகுதியிலே வசித்து வருகிறார்கள். எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா? கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட என்னை ஒரு சிறு சாட்சியாக இருக்கிற தேவாதி தேவருக்கு நன்றி சொல்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனெனில் நான் ஒரு இந்து குடும்பத்தில் வந்தவள், இந்து குடும்பத்தில் வாழ்ந்தவள். கர்த்தர் என்னை என் கர்ப்பத்தில் இருக்கும் முன்னே தேர்ந்து கொண்டேன்னு சொன்ன மாதிரி என்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார், எங்கள் குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார். ஏனெனில் நாங்கள் இந்து குடும்பத்தில் வாழ்ந்தபோது ஒரு நாள் கூட ஒரு சந்தோஷத்தை கண்டதில்லை. ஒரு தீபாவளி ஒரு நல்ல நாளில் கூட நாங்கள் நல்ல சாப்பாடை கண்டதில்லை. ஏனெனில் எங்கள் அப்பா குடித்து வந்து எங்களை கொடுமைப்படுத்துவார்கள், அடிப்பார்கள், ஏசுவார்கள். அந்த நாளில் ஏன் வருகிறது எங்கள் வீட்டில் விசேஷம் என்று நாங்கள் அழுத நாட்கள் உண்டு. ஆனால் இந்த நாளுக்கு ஒரு விடுவு இல்லையோ, எங்களுக்கு யார் இருக்கிறார், எங்களுக்கு என்ன செய்ய என்று புரியாது. நான் எங்கள் அம்மா இடத்துல கேட்பேன், அம்மா நீ இத்தனை கடவுள்கள் வணங்கிறாயோ, ஒரு தெய்வன் கூடவா நமது அப்பாவுக்கு நல்ல புத்தியை தந்து நம்மளுக்கு நிம்மதியாக வாழ வைக்க மாட்டாங்கன்னு. அப்போ நாங்கள் தாராவில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் தாராவில் இருக்கும்போது நாங்கள் இயேசு என்று கடவுளே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் மும்பை பகுதிக்கு வந்தோம், பாண்டு பகுதியில். அப்போந்தான் என் ஃப்ரெண்டு மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ எங்கள் வீட்டில் பிரச்சனை வரும், ஆனால் சந்தோஷம்தான். ஏனெனில் ஆண்டவர் அந்த நாளில் கூட எங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை தந்தார், நல்ல ஒரு சந்தோஷம் தந்தாங்க. அது பிறகு எங்கள் குடும்பத்தார் எங்களை தூஷித்தாங்க, நீங்கள் எங்கள் குடும்பத்தில் சொந்த கோயிலை கட்டிட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிடுந்தீங்க, இயேசு யார் என்று எங்களை பேசினாங்க. ஆனாலும் தேவன் அந்த மந்தியிலும் எங்களை தலைநிமிர்ந்து வைத்தார்கள். ஆண்டவருக்கு சூத்திரம் செலுத்துகிறேன். எங்கள் யாரிடத்தில் நாங்கள் கேட்காதபடிக்கு எங்களை ஆசீர்வதித்தாங்க. என் கல்யாணத்தில் கூட கர்த்தர் எனக்கு பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் செய்தார். என்னென்ன எல்லாத்தையும் தாய் தகப்பன் அண்ணன் எல்லோரும் இருப்பாங்க, எல்லோரும் உதவி செய்வாங்க. ஆனால் எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனால் என் தாய் எல்லாத்திலும் கேட்டாங்க, கேட்டும் கிடைக்கவில்லை. ஆனாலும் சோர்ந்து போகவில்லை, தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீர் அல்லவோ, எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா, என் குழந்தைக்கு கல்யாணம் இருக்கிறது ஐயா, நீர் உதவி செய்ய. நாங்கள் யாரிடத்திலும் உருவா கேட்காதபடிக்கு என் தேவன் கிருபை செய்தார். எல்லாரும் யாரென்று தெரியாதவர்கள் கூட எங்களுக்கு வந்து உதவி செய்தார்கள். அதிசயமான கல்யாணம், வந்தவர்கள் எல்லாரும் என்ன எப்படி இருக்குது கல்யாணம், சூப்பராக நடத்திருக்கிறீ அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இது நான் நடத்தின இந்த கல்யாணத்தை தேவதூதர்களும் ஏசப்பா வந்து தான் என் கல்யாணத்தை நடத்துகிறார்கள் என்று சொன்னாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அதுபடியும் கல்யாண வாழ்க்கையில் என் தேவன் ஆசீர்வதி தந்தார். நான் நினைக்காத அளவுக்கு எனக்கு ஆசீர்வதித்திருந்தார். எல்லாத்துக்கும் ஒரு கனவு உண்டு, சொந்த வாழ்க்கையில் வீடு வாங்கணும்னு. ஆனாலும் தேவன் அந்த வாழ்க்கையை எனக்கு ஆசீர்வதித்து தந்தாங்க. என் வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடும் கிடச்சிச்சு எனக்கு. கிடச்ச கொஞ்ச நாளிலேயே என் கணவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கையில் அடிபட்டு வேலைக்கு போகாத முடியாதபடிக்கு ஒரு நிலைமை, கடன் தொல்லை, கடன் பாரம். ஏனெனில் ஒருவர் சம்பாதிச்சு இந்த கடன் அடைக்க முடியாது. ஏனெனில் உங்களுக்கே தெரியும், இந்த மும்பை பட்டணத்தில் வாழ்ந்த 2 பேரும் சம்பாதிச்சே ஆகணும். எல்லாரும் எங்களை தூஷித்தார்கள். எங்கே உன் தேவன்,
எங்கே உன் தேவன், நீ பைபிளுக்கு பைபிள் எடுத்து சர்ச்சுக்கெல்லாம் போறியே, உன் கடன் அடைக்க தேவனால் முடியாதான் என்று நான் முழங்கால் படிவிட்டு அழுதேன். என் தேவனே, என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லத்தக்க நான் அழுதேன். ஆண்டவரே, என்னை கைவிட்டாதையும், என்னை கைவிட்டாதையும், நான் உண்மையை நோக்கி கூப்பிடுகிறேன் கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீதிமதிகளில் 10:22 சொல்லியிருக்கு, கர்த்தரே நான் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனும் வேதனை கூட்டான் என்று சொல்லியிருக்கேன் சப்பா. அந்த வசனத்தை நீ ஆசீர்வதி, நீனோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற வசனம் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தா. அந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையில் நீ நிறைவேற்றி தாரும் என்று ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் போது என் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. 10,000 சம்பளம் தான் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது. நான் நினைக்காத அளவுக்கு என் தேவன் எனக்கு 15,000 உடனே கூட்டி தந்தார். அதுக்காக நான் சோதரிக்கிறேன். அதன் மூலமாக என் கடன் அடைக்கப்பட்டது. எந்த மத்தியில் மக்கள் மத்தியில் நான் அவமானப்பட்டு நிந்தனைப்பட்டு நின்றனோ அந்த மத்தியில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், இரட்டிப்பாக நன்மை தந்தார். அப்பா, எனக்கு தந்த நன்மைகள் 1,000,000, அதை சொல்லி முடியாது. என் வாழ்க்கையில் அவ்வளோ அதிசயங்கள் அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாங்க. இந்த சாட்சி ஆண்டர் தந்ததுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி சோதனை செலுத்துகிறேன். என் கடனை அடைச்சி இந்த நாட்களில் எல்லா மத்தியிலும் நான் நன்மையாக தலைநிமிர்ந்து நிற்க காரணம் என் தேவாதி தேவன் தான். அதுக்காக கர்த்தருக்கு சோதனைகளை நன்றி செலுத்துகிறேன். இந்த சிறு சாட்சியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். அமேன். நல்ல ஒரு சாட்சியை கேட்டேன் இல்லையா? பாருங்க, நம்மோட சாட்சியை பகிர்ந்து கொண்ட சகோதரி 4 சம்பவங்களை குறிப்பிடுகிறார். முதலாவதாக தகப்பனாரின் குடிப்பழக்கம், அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் குடும்பத்தாரின் எதிர்ப்பு, மூன்றாவதாக திருமணத்திலே ஒருவருடைய உதவியும் கிடைக்கவில்லை, நான்காவதாக கணவருடைய விபத்தின் மூலமாக கடன் பிரச்சனை. இந்த 4 பிரச்சனைகளில் இருந்தும் அவர்கள் தொடர்ச்சியாக இடைவிடாது ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, நம்மகிட்ட சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இனிமேல் கர்த்தர் அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நாமும் கூட அவரிடத்திலே தொடர்ந்து ஜபித்து நமக்கு தேவையானவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். Psalm 85:12. தி லார்ட் வில் இன்டீட் கிவ் வாட் இஸ் குட் அண்ட் அவர் லேண்ட் வில் ஈல்ட் இட்ஸ் ஹார்வெஸ்ட். ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். எப்பொழுது தெரியுமா? 1 Thessalonians 5:17 சொல்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகின்ற பொழுது நம்மை அவர் ஆசீர்வாதங்களினால் நிறைப்பார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட சகோதரியையும் சாட்சியை அனுப்பி கொடுத்த ஹெவன்லி பிரெட் மினிஸ்ட்ரீஸ் சகோதரர் ஜேக்கப் வில்லியம்ஸ் அவர்களையும் சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.